நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் விலைவாசி உயர்வு, ஊழல், பணவீக்கம் போன்ற பிரச்சினைகளை எழுப்பி ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு நெருக்கடி கொடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இன்று தொடங்கும் குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி வரை நடக்கிறது. அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் 38 மசோதாக்களை இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மக்களவையிலும், மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் மசோதாவை மாநிலங்களவையிலும் நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. மத்திய அரசு அறிவித்துள்ள 38 மசோதாக்கள் பட்டியலில் தெலங்கானா மசோதா இடம்பெறவில்லை என்றாலும் இந்த கூட்டத்தொடரில் தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று விலைவாசி உயர்வு பிரச்சினையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர பாரதிய ஜனதாவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் முடிவு செய்துள்ளன. பெண்கள் பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பிரச்சினைகளையும் எழுப்ப பாரதிய ஜனதா தீர்மானித்துள்ளது.